வணக்கம். வெறும் வயிற்றில் கட்டாயம் சாப்பிடக்கூடாத உணவுப் பொருட்கள் சோடா. இதை சொல்லித்தான் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. சோடாவில் கார்போனேட் ஆசிட் அதிகம் இருப்பதால் இவற்றை வெறும் வயிற்றில் குடித்தால் அவை வயிற்றில் உள்ள ஆசிட்டுகளுடன் கலந்து அதனால் குமட்டல் மற்றும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும். தக்காளி. தக்காளியை எப்போதுமே வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. இதற்கு அதில் உள்ள ஆசிட் தான் முக்கிய காரணம். இந்த ஆசிட்டானது இறைப்பையில் சுரக்கும் ஆசிட்டுடன் இணைந்து அதனால் கரைய முடியாத ஜெல்லை உருவாக்கி அதனால் வயிற்றில் கற்களை கூட உருவாக்கும். மாத்திரைகள். எப்போதுமே மாத்திரைகளை வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடாது. ஏனெனில் வெறும் வயிற்றில் எடுத்தால் அவை வயிற்றில் உள்ள படலத்தை அரிப்பதோடு வயிற்று அமலத்துடன் கலந்து உடலில் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கிவிடும். ஆல்ககால். பொதுவாக ஆல்ககால் ஆரோக்கியமற்றது. அதிலும் அதனை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் அதில் உள்ள சேர்மங்கள் வயிற்றுப்படலத்தில் எரிச்சலை ஏற்படுத்தும். இப்படியே நீடித்தால் வயிற்றுப்படலம் அரிக்கப்பட்டு மிகுந்த அபாயத்திற்கு உள்ளாகக்கூடும். காரமான உணவுகளை எப்போதுமே வெறும் வயிற்றில் உட்கொள்ளக்கூடாது. அப்படியே உட்கொண்டால் வயிற்றில் உள்ள அமிலத்துடன் காரம் சேர்ந்து வயிற்றில் கடுமையான எரிச்சலை ஏற்படுத்துவதோடு பிடிப்புகளையும் ஏற்படுத்தும். காஃபி மிகவும் ஆபத்தான ஒரு பானம். இதனை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் அதில் உள்ள காஃபைன் தீவிரமான பிரச்சனைக்கு உள்ளாக்கிவிடும். ஒரு டம்ளர் தண்ணீர் குடித்த பின் காஃபி குடிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். காஃபியைப் போலவே டீயிலும் காஃபைன் உள்ளதால் இதனை வெறும் வயிற்றில் குடிக்காதீர்கள். சொல்லப்போனால் டீயில் அமிலம் அதிகம் உள்ளதால் இதனை குடித்த பின் இது வயிற்றுப்படலத்தை பாதிக்கும். தயிரில் என்னதான் நல்ல பாக்டீரியா இருந்தாலும் இதனை காலையில் வெறும் வயிற்றில் எடுப்பது சிறந்தது அல்ல. இதற்கு பதில் உள்ள நல்ல பாக்டீரியாவானது வயிற்றுப்படலத்துடன் சேர்ந்து வினைபுரிந்து வயிற்று உப்பசத்தை ஏற்படுத்திவிடும். வாழைப்பழத்தில் மக்னீசியம் அதிகம் இருப்பதால் இதனை காலையில் வெறும் வயிற்றில் உட்கொண்டால் மக்னீசியம் உடலில் அதிகரித்து கால்சியம் மற்றும் மக்னீசியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடும். எக்காரணம் கொண்டும் வாழைப்பழத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. சர்க்கரை வள்ளி கிழங்கில் உள்ள டானின் மற்றும் பெக்டின் குடல் வாளை தூண்டி அதிகப்படியான செரிமான அமிலத்தை சுரக்க செய்து நெஞ்செரிச்சலை ஏற்படுத்திவிடும். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.